ஹலோ எவ்ரிவன், நான் இளையராஜா ஃப்ரம் ஆஸ்கர் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு அப்படின்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு COVID-19 அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இந்த COVID-19 வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக தப்பிச்சிடலாம். ஸோ முக்கியமான விட்டமின்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஒரு சில விட்டமின்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ வாட்ச் பண்ணலாம். நம்ம உடம்புல வந்துட்டு விட்டமின்ஸ் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மெடிசன் வந்துட்டு எடுத்துக்கிறேன், டேப்லெட்ஸ் வந்துட்டு சாப்பிட்றேன், ஸோ அதனால் எனக்கு விட்டமின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உடம்புல விட்டமின் இருக்கும். இது இல்லாமல் நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் மாரி வெயிட் லாஸ் வந்துட்டு பவுடர் சாப்பிட்றேன், அதில் வந்துட்டு விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஸோ இது வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லாமல் நான் கலர் கலரான மாத்திரைகள்லாம் வந்துட்டு சாப்பிட்றேன், எம்என் எஃப்இ B1 B2 அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்றேன், அதனால் வந்துட்டு எனக்கு ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏறும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு செயற்கையான முறையில் நம்ம உடம்புக்குள்ள வர்றது. ரொம்ப நாளைக்கு தாங்குமானா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு தாங்காது, இயற்கையாக வர்றது மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஸோ அதில் நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு இருக்குது, அதில் முக்கியமானது ஒரு 13 விட்டமின். அந்த 13 விட்டமின்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே அண்ட் விட்டமின் ஏ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விட்டமின்ஸ். ஸோ அதில் முதல் ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா விட்டமின் ஏ. ஸோ இந்த விட்டமின் ஏனால் என்ன டெஃபிஷியன்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அந்த பொண்ணை பார்க்காதீங்க, அந்த பொண்ணை கையில் வச்சுருக்கதையும் பாருங்கள். ஸோ அது வந்துட்டு எதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஐ ட்ராப்ஸு. ஸோ அது வந்துட்டு கிட்ட பார்வை தூர பார்வை அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த விட்டமின் ஏ வந்துட்டு எதுக்காக என்ன டெஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸ்க்கும் முக்கிய காரணம் வந்துட்டு இந்த விட்டமின் ஏ. அவன் தான் சார் பிடிங்க சார் பிடி ஜெயிலில் போடுங்க அப்படின்னா அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு என்ன வந்துட்டு சாப்பாடுலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கேரட் வந்துட்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ அது இல்லாமல் ஆப்பிள் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கணும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் இல்லாமல் பொட்டேட்டோஸ், எக்ஸு, மீட்டு, சீஸு, பம்ப்கின். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். சரி, இதெல்லாம் வந்து நான் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. எந்த வீட்லேயும் கேரட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, பொட்டேட்டோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க, சீஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது சாப்பிடாமனா நம்ம இருப்போம், இதெல்லாம் கண்டிப்பாக இல்லாமல் ஒரு வீடு இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே விட்டமின் ஏ வந்துட்டு நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி பார்க்க போகிறோம். அந்த விட்டமின் சியில் என்ன டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட ஃபேஸு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்துட்டு ஒரு ரேஷஸ் இருக்கும், ரேஷஸு, பிளாக் மார்க்ஸு, ஸோ தோலில் சுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, விட்டமின் சியோட டெஃபிஷியன்சினால தான் வந்துட்டு வருது. ஸோ அதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கணும். அது இல்லாமல் காலிஃப்ளவர், வெங்காயம், பூண்டு, ஸோ சீட் ஐட்டம்ஸு, சப்போட்டா பழம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் சி வந்துட்டு நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளும் வந்துட்டு அழகாக அசின் மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் டி பார்க்க போகிறோம். அந்த விட்டமின் டினால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பிரச்சனை இந்த விட்டமின் டினால தான் வருது. ஸோ முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பிரெயின் ரிலேட்டட் பிரச்சனை, நைட்டில் வந்துட்டு எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது மைண்டு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வரும். இது இல்லாமல் கை பிடிச்சிச்சு, கால் பிடிச்சிச்சு, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது. ஸோ இது இந்தமாரி இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு இந்த விட்டமின் டி தான் வந்துட்டு காரணம். ஸோ அதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்மோன், எக்ஸு, சீஸு, மில்க்கு, மஷ்ரூம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்ணும். இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு என்ன இது நடுவில் விட்டமின் டி போட்டு சூரிய ஒளி போட்டுருக்கிறீங்க, இதுக்காக நான் வந்துட்டு இதே நல்லா நான் சாப்பிட்ணுமா இல்லை சூரியகாந்தி என்ன சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இல்லாமல் வந்துட்டு காலையா ஒரு ஈவினிங் ரெண்டு வேலையுமே வந்துட்டு ஒரு 15-30 minutes ஜாக்கிங் ஆர் வாக்கிங் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் உடம்பு வந்துட்டு ஃபிட்டாக இருக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் காலைல படுறதுனால நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ அன்றைய டேவும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக மெடிடேஷன் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள், சூரிய நமஸ்கார், பிரணாயமா, இதெல்லாம் வந்துட்டு யார் யாரெல்லாம் தெரியுமாவங்களாம் பண்ணுங்கள், தெரியாதவங்க தயவுசெய்து கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக அதுக்குண்டான ரிசல்ட் வந்துட்டு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் கே பார்க்க போகிறோம். இந்த விட்டமின் கே வந்துட்டு என்ன டிசீஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தா, லூக்கிமியா, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்துட்டு வரும். இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்துட்டு சீராக இருக்கணும் எப்போதுமே அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த விட்டமின் கே தான். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஹார்ட்டுங்கிறது தான் வந்துட்டு மெயின். ஸோ அதுக்கான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். ஈபியில் வந்துட்டு கரண்ட் பில்லுக்கு காசு கட்டல அப்படின்னா வந்துட்டு ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிற மாதிரி தான் இதுவும். ஸோ அதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோஸ், ஃபிஷ், காலிஃப்ளவர், ஸ்பினாச், கீரை,
இது இல்லாமல் க்ரீன் பீஸ், பச்சைப்பட்டாணி, பம்கின், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் கே வந்துட்டு நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஜி மாரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு மெடிடேஷன், யோகாஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும். அவர் இந்த வயசில் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாரோ இதேமாரி நீங்களும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, ஸோ அவரோட வீடியோஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் அடுத்து பார்க்க போகிறது விட்டமின் B1, தயமைன். ஸோ இதனால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது, கன்ஃபியூஷன்ஸு, இது இல்லாமல் அடிஷ்னலாக டிப்ரெஷன் மைண்டு, ஸோ இது இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, ஹார்ட் பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, மஸ்குலர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு இந்த தயமை டிசீஸ் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோதுமை, முட்டை, சீஸு, கார்ன், பாப்கார்னு, மில்க், ஸோ இது இல்லாமல் ஆல்மண்ட்ஸ், நட்ஸு, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த விட்டமின் B1 நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளும் வந்துட்டு கட்ஸாக வந்துட்டு இருக்கலாம் அமரேந்திர பாகுபலி மாதிரி. இது இல்லாமல் ஃபிஷ் வந்துட்டு கொடுத்துருக்காங்களே இது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக சாப்பிட்ணும். டியூனா ஃபிஷ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருங்க, அது இல்லாமல் எந்த ஃபிஷ் கிடச்சாலும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு விட்டமின் B1 உடம்பை வந்துட்டு தெம்பாக வச்சுக்கலாம், லாங் லைஃப் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது விட்டமின் B2, ரிபோஃப்ளேவின். ஸோ இதனால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதடு வெடிப்பு, நாக்கு வந்துட்டு புண்ணாக இருக்குது, நாக்கு வெந்திருக்குது, உதடு வெந்திருக்குது, ஸோ அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துட்டு வரதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு இந்த விட்டமின் B2 டெஃபிஷியன்சி தான். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்றதோட மில்க் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கணும் நம்ம சாப்பாட்டோட. ஸோ அது இல்லாமல் எக் வந்துட்டு எடுத்துக்கணும், சீஸு, மஷ்ரூமு, ஸ்பினாச்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த விட்டமின் B2 வந்துட்டு நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்துட்டு இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B3. இந்த விட்டமின் B3 அப்படின்னா என்ன, அதோட டெஃபிஷியன்சி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலக்ரா அப்படிங்கிற டிசீஸ் தான். நேம் ஃபாரிங் நேம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது என்ன ப்ராப்ளம்லாம் கொண்டு வரும் அப்படி பார்த்தா நியூரோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கொண்டு வரும். அதுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்ணும், கை நடுக்கும், பதட்டமாகிறது, சடனாக வந்துட்டு ஏதோ ஒரு மூமெண்ட்டில் வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்ன டெசிஷன் எடுக்கிறேன்னு தெரில, அதுக்கு முக்கிய காரணம் பெலக்ரா தான். ஸோ இது இல்லாமல் நாசியாக வந்துட்டு வரும், டயரியா வந்துட்டு வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு எடுத்துக்கணும், ஆல்மண்ட்ஸ், நட்ஸு, ஸோ இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விட்டமின் B3 வந்துட்டு நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாகவும் லாங்கர் லைஃபும் வந்துட்டு இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B6 பார்க்க போகிறோம். இந்த விட்டமின் B6 லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன முக்கியமான டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஸோ இந்த டிப்ரெஷன், அது இல்லாமல் ஹெட்டேக்கு, இது இல்லாமல் அடிஷ்னலாக ஆடி தள்ளுபடி மாரி ஆஃபரில் ஒன்று கொடுப்பாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமியா. இந்த அனிமியாங்கிறது என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனிமியா இல்லாமல் நார்மலாக ஒருத்தனோட ப்ளட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெட் பிளட் செல்லு, ஒயிட் பிளட் செல்லு, பிளாட்லைட்ஸு இதெல்லாம் வந்துட்டு எப்போதுமே நார்மலாக இருக்கும். ஸோ அதே அனிமியா வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெட் பிளட் செல்லாக இருக்கட்டும், ஒயிட் பிளட் செல்லாக இருக்கணும், பிளாட்லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சுருங்கி போயிடும். ஸோ சின்னதாகிடும். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு கொடுக்குறது வந்துட்டு அதுதான். ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்லே கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் நம்மளும் எப்படி இருந்தனா இப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஆகிடுவோம். ஸோ இதுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் நீங்கள் சாப்பிடும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. டியூனா ஃபிஷ், பீஃபு, சிக்கன், டர்க்கி, வெனிஷியன், பொட்டேட்டோஸ், ஸ்காட் ஃபிஷ், சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஹாலிபட், ஸ்பினாச், கீரை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம உணவில் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த விட்டமின் B6 வந்து நம்ம உடம்புல எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னலாக இது வரைக்கும் நான் சொன்ன விட்டமின்ஸ் எல்லாத்துலேயுமே முக்கியமாக சொல்கிறது ஆல்ரவுண்டர் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது யார் யாரெல்லாம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆல்ரவுண்டரில் யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்கன்னா ஃபிஷ் இருக்கிறாங்க, ரெண்டாவது இடத்துல வந்துட்டு மில்க் இருக்கிறாங்க, மூணாவது இடத்துல வந்துட்டு சிக்கன் மட்டன் இந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நாலாவதாக வந்துட்டு ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கேரட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஸ்பினாச்சாக இருக்கட்டும், அது இல்லாமல் வெஜிடபிள்ஸில் இது ரெண்டும் ஓகே. அது இல்லாமல் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு கேரட்டு, அது இல்லாமல் ஆப்பிள், ஆரஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறது தான், பார்க்குறது தான், ஆனால் நம்ம சாப்பிடாமல் அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 70-75 வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு 30-35 வயசுலேயே வந்துட்டு போயிடுவோம். ஸோ இதான் ஏற்றுக்க வேண்டிய உண்மை. இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கிளைமேக்ஸில் அவர் வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் வந்துட்டு மோர் தென் இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன்ஸ் வரும், ஆல், பர்சனலைஸ் நோன்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பர்சனலைஸ்க்கு வந்துட்டு போயிடும் பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா, தயவுசெய்து அது வந்துட்டு ஆளுக்கு மாற்றுங்க. அப்படி ஆளுக்கு மாற்றினீங்க தான் எல்லா வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.
ஓகே. அடிஷனலாக உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், எனக்கு டவுட் இருக்குதுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள், ஆஸ்கர் பிஐ அப்படிங்கிற பேஜ் இருக்குது, அந்த பேஜை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மோர் தென் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட வந்துட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.